மதி எப்படி இருக்கா? உங்க லவ் மேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? லவ்வா? நீ வேற ஏன்டா? நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆ, ஜஸ்ட் ஃப்ரெண்டா? இதை நாங்க நம்பணும். டே மச்சான், நீ ஒரு கதை கேட்டிருந்தல்ல, நல்ல கதையா ஒன்று சொல்றான் பாரு. மதியம் எவனும் ஜஸ்ட் ஃப்ரெண்டாமா? ஏன்டா தப்பா பேசுற? நிஜமாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா என்ன, ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. ரூம் காலி பண்றப்ப என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? படிக்க முடியல, எழுத முடியல, இதுல டிஸ்டர்பன்ஸ் வேற, இப்படி கம்பி கட்டுறதெல்லாம் சொல்லிட்டு இப்ப லிவின்னு. ஏன்டா போறாம? அவன் என்ஜாய் பண்ணிட்டு போறான். டேய் மதி நல்ல பொண்ணுடா, அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. நமக்கு நல்லதை நினைக்கிற பொண்ணு கூட இருந்தா நம்ம எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம்டா. ஏய் நீ வேற ஏன்டா? நான் இருக்க நிலைமைக்கு கல்யாணம் வந்தா கேடா, அதுவும் மதியா? பா, சான்ஸே இல்லை. சரியான டார்ச்சர் மச்சான். அப்புறம் சினிமா மறந்துட வேண்டியதான். ஏய் ஏய், நீ தான் மதிய லவ் பண்ணல, அப்ப நம்பர் கொடுத்துட்டு போ. ஒத்தவனு வாயெல்லாம் உடஞ்சிரும், மூட்டு குடி. ஒத்த நீ கூப்பிட்ட பாத்தியா, ஒத்த செருப்பால் அடிக்கணும்டா. என்னதான் பெரிய லார்டு மாதிரி பேசுறான் மயிரு. நீ சொல்லிதான்டா இங்க வந்தேன். தான் எப்படி பேசுறானு பாரு. டேய் அவனுங்க அப்படிதான்டா, விடுறா. டேய் முதல்ல சாவியை போடு. இனிமே தயவு செஞ்சு முகத்து முடிச்சிடாது. சரியா? நான் எதுவுமே பண்ணலடா, அவனுங்க பண்ணதுக்கு நான் என்ன. டேய்